இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 32:29. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு தன் அண்ணன் ஏசாவை ஏமாற்றி முதற் பிள்ளைக்கான ஆசீர்வாதத்தை தன் தந்தையிடம் பெற்று கொண்டான். அதனால் பயந்து தன் மாமனாகிய லாபானிடம் போய்விடுகிறான். அங்கு லேயாள், ராகேல் என்ற இரு மனைவிகளை மணந்து பின் தன் தந்தையிடத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு பண்ணி வருகிறான். அப்பொழுது தன் அண்ணனுக்கு பயந்து நிறைய திட்டங்கள் போட்டு அவனுடைய பிள்ளைகள், மனைவிகள் எல்லாரையும் பத்திரமா அங்கங்க உட்கார வைத்து அவன் பிந்தி தனித்திருக்கிறான். அப்பொழுது தூதனானவர் பொழுது விடியும் அளவும் போராடி யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபு தன் பெயரை ஏசா என்று மாற்றி சொல்லிதான் ஆசீர்வாதத்தை பெற்று சென்றான். ஆனால் இப்பொழுது தூதரானவர், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். அவன் யாக்கோபு என்கிறான். யாக்கோபு என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் எத்தன் ஏமாற்றுக்காரன் என்பதாகும். அவன் மனம் ஏற்கனவே அவன் ஏமாற்றினதை ஞாபகப்படுத்தியிருக்கும். தூதரானவர் இப்பொழுது அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றிவிடுகிறார். ஏனென்றால் பெயர் என்பது அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாகிறது. இஸ்ரவேல் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பது பொருளாகும். பதிலுக்கு யாக்கோபு தூதரானவரிடம், உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார். நம்மை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டால் நாம் நம்முடைய பெயரை சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கேட்டாலும் நம்முடைய பெயரை தான் சொல்லுவோம். தமிழில் கேட்டாலும் நம்முடைய பெயரை தான் சொல்லுவோம். தெலுங்கில் கேட்டாலும் நம்முடைய பெயரை தான் சொல்லுவோம். ஆனால் பெயரை கேட்டதற்கு அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. பெயரை கேட்டால் இந்த பிடி ஆசீர்வாதத்தை என்று குடிக்கிறார். பெயரை கேட்டால் இந்த பிடி ஆசீர்வாதத்தை என்று குடிக்கிறார். ஏனெனில் அவர் பெயரே ஆசீர்வாதம்தான். பின் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் தராமல் இருப்பது எப்படி? நாமம் என்பது அவருடைய குணம். ஆசீர்வதிப்பதே அவருடைய குணம். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யெகோவா ஈரே என்றால் எல்லாம் பார்த்து கொள்வார் என்பது பொருள். எல்ரோயி என்றால் என்னை கண்டீரே என்று பொருள். யெகோவா ரஃபா என்றால் குணமளிக்கிறவர் என்று பொருள். இப்படி ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் அவருக்கு. எல்லாமே அவருடைய குணம், அதாவது நமக்கு ஆசீர்வாதம். இப்படி அவருடைய மொத்த நாமமும் ஆசீர்வாதத்தை தான் நமக்கு தருகிறது. அதை தவிர அவரால் எதுவும் செய்ய தெரியாது. அவருடைய குணமே ஆசீர்வதிப்பதுதான். அவருக்கு அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த இரவு நேரத்திலும் இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அற்புதமான வேத வசனத்தையும் தேவன் கொடுத்த வார்த்தையும் நாம் கேட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் கீழே தெரிகிற அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் அதில் போட்டிருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு மெசேஜாகவோ வாய்ஸாகவோ நீங்கள் போட்டு விடலாம். நாங்கள் உங்களுக்காக தினமும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார். இந்த நேரத்திலும் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஆமாராஜா, எங்களை ஆசீர்வதிக்க பிரியமுள்ள தெய்வம் என்று இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தை தியானித்தோமே அப்பா. இந்த இரவு நேரத்திலும் அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை நிரப்பட்டும் அப்பா. ஆமாராஜா, எஸ்டடி வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்டடி உம்முடைய ஆசீர்வாதம், நீர் கொடுக்கும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆசீர்வாதம் என்பது எசப்பா எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஐஸ்வர்யம் மட்டுமும் அல்ல, நீர் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிறவர். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி
இயேசப்பா, இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் இந்த இரவு வேளையில் அமரட்டும் அப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அதெல்லாம் உடைய நிறைவான ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. ஆமராஜா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் அப்பா. இந்த ஜபத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களை எல்லாம் இந்த நாளிலே உமக்கு ஆசீர்வதிப்பதுதான் பிரியம் என்று நீங்கள் சொல்கிறீங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த இரவு வேளையில், ஐயோ நான் மன பாரமாக இருக்கிறேன், நாளைய தினத்தை நான் எப்படி சந்திப்பது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, நாளைய தினத்தை நினைத்தாலே பயம் வருகிறது, நான் அவ்வளவு நெருக்கப்பட்டு இருக்கிறேன், உடைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும், உடைய பிள்ளைகளை தொடட்டும், தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படட்டும் அப்பா. எந்தெந்த விஷயங்களும் உடைய பிள்ளைகள் குறைபாடுகளாக இருக்கிறார்களோ அத்தனை குறைவுகளையும் இந்த நாளிலே நீ நிறைவாக்கி தாங்கப்பா. காலையில் எழுந்திருக்கிற பொழுது இசப்பா பிள்ளையுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை நீர் கொடுப்பீரப்பா. ஆமா ராஜா, கடன் பிரச்சனைகள் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே, வியாதிகள் மறையும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, உங்களுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நிரப்புமப்பா. ஆமா ராஜா, பிரிந்து போன குடும்பங்கள் பிள்ளைகள் ஒன்று சேரட்டும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. ஆமா ராஜா, இசப்பா நித்தமும் போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளில் அகப்பட்ட யாவரையும் நீர் விடுவிக்கும்படி இந்த நாளிலுடைய ஆசீர்வாதத்தின் கரங்கள் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாரா, எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா உங்களுடைய மகிமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குவதற்காக நன்றி. இந்த இரவு நேரத்தில் படுக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்குவது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் மேலே பூரண பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. ராஜா, உடைய வல்லமை இந்த நேரத்தில் பிள்ளைகளை நிரப்பட்டும், அக்கினியான மதில் சுவர்கள் எழுப்பப்படட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பயம் நீங்கட்டும். எனக்குள் ஒருவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், நாளைய தினம் அதை குறித்து கவலைப்படட்டும். என்னை கவனிக்க, என்னை நடத்த என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் போதுமானவர், என்னை நடத்த என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகள் உடைய பிள்ளையுடைய இருதயத்தில் உண்டாகட்டும் அப்பா. ஆமா ராஜா, உடைய பிள்ளையுடைய நித்திரைகள் இன்பமாக இருக்கட்டும் சாமி. எஸ்டரி, நல்ல சொப்பனங்கள் தெரியட்டும், தேவையில்லாத எண்ணங்கள் உடைய பிள்ளைகளுடைய சிந்தையிலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். என்னை படைத்தவர், என்னை பாதுகாக்கிறவர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார் என்கிற ஆழமான விசுவாச வார்த்தைகள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தில் உண்டாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்க விரும்புகிறவரே அப்பா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்களுடைய பெயர் இருக்கிறது இந்த நேரத்திலும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஆத்துமாக்களையும் நீர் உயிர்ப்பிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நிம்மதியாக சுகமாக பத்திரமாக தூங்க நீர் உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தாளுங்க. எப்படி கழுகுத்தன் செட்டுகளை விரித்து அசைவாடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதோ, அதுபோல நீரும் உடைய பிள்ளைகள் மேல இந்த நேரத்தில் அசைவாடி பிரசன்னத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை மூடி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாச வார்த்தையை சொல்லி தூங்க நித்திரை எடுக்க நீர் உதவி செய்யுங்க. நாளை தினத்தை குறித்த அத்தனை கவலைகளையும் உடைய பாரதத்தில் வைத்து பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த இரவு வேளையில் தூங்குகிற பொழுது நாளை தினத்தில் அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு சாட்சி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அமராஜ், யாரெல்லாம் நேற்றைய தினத்தில் ரெண்டு நாட்களாய் இசப்பா ஜெப குறிப்புகளை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோர் மேலும் ஆசீர்வாதம் தங்கட்டும், அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. இசப்பா, இதுல விண்ணப்பிக்கிற இந்த கமெண்ட்ஸ்ல கீழே போடக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும் என்று நீ சொன்னபடினாலே அமராஜா, இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அமராஜா, ஜப குறிப்பு தருகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வல்லமை உள்ளது, ரத்தத்தில் மகிமை உள்ளது, இயேசுவே உங்க ரத்தத்தில் வல்லமை.